ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல போகிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹேர் வந்து நல்லா சில்கியாக சூப்பராக வந்துருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள் வந்து தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ஹிமாலயா பிராண்ட்லேருந்து அலோவேரா ஜெல் வந்து எடுக்க போகிறேன். அலோவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவு வந்து உங்களோட ஹேர்க்கு லென்த்து அப்புறம் அடர்த்தி இதெல்லாம் பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய ஹேருக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து அளவு தேவைப்படும். ஸோ அதனால 4 ஸ்பூன் வந்து அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 4 விட்டமின் இ டேப்லெட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த விட்டமின் இ டேப்லெட் வந்து 4 ஸ்பூன் வந்து அலோவேரா ஜெல் வந்து எடுத்துருக்குறோம். ஸோ அதனால 4 விட்டமின் இ டேப்லெட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து லைட்டாக வந்து ஊக்க வச்சு ஓட்டை போட்டு விட்டு நீங்கள் வந்து எடுத்திங்கனாலே வந்து வந்துடும். நம்மளுக்கு ஃபைனலாக என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய். நீங்கள் உங்கள் ஹேருக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். அது வர்ற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து நல்லா க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. இதை தான் வந்து நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாஸ்க்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சிக்கலாக எடுத்து நல்லா ஒன்றுவோல ஹேரை வந்து வச்சுக்கிறேன். நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது, ரூட்லேருந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து இதை அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. இப்போ அந்த ரூட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நான் மேல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸாவது நல்லா மசாஜ் பண்ணுங்க. இப்போ ஹேர் வாஷ் அப்புறம் வந்து இப்போ பார்க்கலாம். நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வந்து அப்படியே தலையில் வச்சுட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ என்னோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு ஷைனிங்காகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கிறத நீங்களே வந்து பார்க்கலாம். உண்மையிலே ஒரு சூப்பரான பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஹேர் அந்த மாதிரி ஹேர் டேமேஜாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பர் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வர நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கடுத்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உண்மையிலே ஸ்மூத்தனிங் பண்ணிங்கன்னா எந்த எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி ஹேர் டேமேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு ஆப்பிள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் தோல் சீவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வந்துட்டு ஒரு முட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னதுன்னா மஞ்சள் கரு வந்து இதில் வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஸோ முட்டையோட அந்த மஞ்சள் கரு வந்து ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய், ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட் மாதிரி இருக்கிறதா இப்போ நம்ம வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் மசாஜ் பண்ணிக்கிட்டே. அந்த ரூட்லலாம் படுற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதை அப்படியே வந்து விட்டுருங்க. விட்டுட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹேர் வந்து சாஃப்டாக இருந்தது. இந்த மாதிரி டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.